இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை எழுதியவர் திரு லாசாரா அவர்கள். லாசா ராமாமிர்தம் என்பது அவருடைய முழு பெயர். லாசா ராமாமிர்தம் அவர்கள் நவீன தமிழ் எழுத்தின் முன்னோடி என்று அறியப்படுகிறார். அவருடைய எழுத்துக்களில் அவருடைய தேடல் நமக்கு தெரிகிறது. அன்றாட வாழ்வில் மறைந்திருக்கிற தெய்வீக தருணங்களின் மகிமை கண்டுணர்ந்து நமக்கு சொல்கிறார். கதையம்சம்ன்றதை விட கதையோட வாழ்வம்சம், அதனுள் ஒளிரும் சத்தியம், இவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் லாசாரா அவர்கள். மனித உணர்வுகள் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாசாராவின் பாத்திரங்கள் எல்லா இடத்துலையும் வந்து உண்மையின் தரிசனத்தை கண்டு நெக்குருகுகிறார்கள். புலன்களை தாண்டிய அனுபவங்களையும் அந்த அனுபவங்கள் வெளிப்படும் தருணங்களையும் கண்டு நமக்கு சொல்கிறார் லாசாரா அவர்கள். இந்த கதையில் கூட அப்படியே புரியாத மாதிரி போயின்னு இருக்கோம் கதை. கடைசியில் வந்து அப்படியே நெகிழ்ச்சி ஆயிடுவோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு சிறுகதை இது. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? இந்த சிறுகதையோட பேர் பிரியதர்ஷினி. இன்று பையன் அவசரமாக பைக்குக்கு முகம் துடைத்து கொண்டிருந்தான். வெளியே கிளம்ப ஆயத்தம். பெட்ரோல் விற்கிற விலைக்கு எங்கே ஷிகாரி? சற்று என்னை சிந்தித்து விட்டு என்னிடம் வந்தான். நிஜம் சொல்லவா பொய் சொல்லவா? அது உனக்கு தான் தெரியும். நீ எதை சொன்னாலும் நம்பிதானே ஆகணும். என் தோள் மேல் கை வைத்தான். நல்ல அப்பா. அப்பாவா பழகல, சிநேகிதனாவே பழகிறேன். அப்பா சைட் அடிக்க போறேன்ப்பா. இப்படி ஒரு உண்மையை சொல்லி பெருமையை கட்டின்றதா என்னமாக்கும்? சைட் அடிக்க போறதா தானே சொன்னேன். கையை பிடிச்சி இழுக்க போறேன், செடி மரம் கழிச்சுட்டு போறேன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒளி மொழியும்ல தான்ப்பா. அப்படி எதேனும் ஆச்சுன்னா கண்ணம் பண்ணாயிடும்ப்பா. பெண்கள் இப்போலாம் கராத்தே பழகிறாப்பா. அப்போ இப்படி ஒரு பொழுதுபோக்கியே மகனே, நெருப்போட விளையாடாதப்பா. நோ ப்ராப்ளம், வரேன்ப்பா. காலேஜ் பஸ் வர நேரம் ஆயிடுத்து. என்னென்ன பர்ஃப்யூம்ஸ், என்னென்ன பவுடர், ஜாதி மல்லி, எத்தனை கொண்டை, சடப்பின்னல், எத்தனை பாப்கட்ஸ். அப்பா லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். மகனே நெருப்போட விளையாடாத. அப்பா நீங்கள் புத்தி சொல்லுங்கோ, கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தலையாட்டிட்டு உங்களுக்கு பின்னால் வேற மாதிரி நடந்து கொள்ள முடியுதா? நம்பணும்ப்பா. அப்பா எனக்கு நான் தான் காவல், நீங்கள் இல்லை. பொய் சொல்லியிருப்பேன், ஆனால் உங்களை ஏமாத்தினதில்லை. நேரம் ஆயிடுத்து, வரேன். பைக்கை உதைத்து நிமிஷமாய் பறந்து விட்டான். என் பிள்ளை அழகன், அம்மா ஜாடை. அவன் யமஹாவில் பறக்கையில் காற்றிலிருந்து பிதுங்கிய மின்னல் கொடியாய் பாவிக்க ஆசையாயிருக்கிறது. சோழவரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். வயிற்றில் புளியை கரைக்கிறது. ஏமாற்றாமல் இருக்கலாம், ஆனால் சொல்வதை கேட்க மாட்டான். இன்று இருங்கள், சற்று பொறுங்கள். இப்போது நான் இன்று என்ற போது எந்த இன்றை குறிக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. வர வர எனக்கு நேரங்கள் குழம்புகின்றன. மந்தாரமிட்டிருந்தால் இடாவிடினும் காலைக்கும் மாலைக்கும் வேறு தெரியவில்லை. ஆகவே இன்று என்று தனியாக தெரியாமல் என்றும் அதனுள் புகுந்து கொண்ட இன்று. விடியற் காலையில் என்னோடு யாரும் இல்லை. கிணற்றுள் எட்டி பார்க்கையில் அது ஒரு பழக்கம். ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தபடி தண்ணீர் இறங்கியிருந்தது. தாரைகளின் நறுங்கள் தவிர ஜலம் அமைதி. ஓரிரண்டு பாதாமி இலைகள் மிதந்தன. ஆழத்தில் என் முகத்தருகே சடக்கென இன்னொரு முகம் தெரிந்தது. யார் இது? முகம் நிமிர்வதற்குள் பிம்பம் மறைந்து விட்டது. திரும்பி பார்த்தால் முகத்துக்கு சொந்தக்காரர் காணோம். ஆனால் ஓடின சத்தமும் கேட்கவில்லை. அத்தனை சுருக்க ஓடி இருக்கவும் முடியாது. ஆனால் கொஞ்ச நாட்களாகவே என் மீது புகார்கள் கிளம்பியிருக்கின்றன. வீட்டில் பேசாததெல்லாம் எனக்கு கேட்கிறதாம், அதனால் சண்டை போடுகிறேனாம், கண்ணுக்கு எதிரே குத்துக்கல்லாய் நிற்பது தெரியவில்லையாம், ஏதோ கேட்டால் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பதில் சொல்கிறேனாம், வயசா சொன்னோம், சமயம் வந்த போதெல்லாம் இடித்து காட்டுகிறார்கள். பாதாமி மரத்தடியில் பாறாங்கல்லின் மீது உட்காருகிறேன். தலை லேசாய் கிர் என்கிறது. உண்மையில் தோன்றிற்றோ? பிம்பம் தோன்றி ஒளிந்து கொள்ள நொடி நேரத்துக்குள் நெஞ்சில் தங்கிவிட்ட அந்த நினைப்பின் ருசி இப்படி உண்டோ? கொடுமை, தி சாங் ஆஃப் சைரன்ஸ். அம்மா என்னை காப்பாற்று. தலையை இரு கைகளாலும் பிடித்துக் கொள்கிறேன். முதலில் அது அவனா அவளா அதுவா? என் ஞாபகத்தின் சக்தியை முழு மூச்சில் கூப்பிடுகிறேன். பரட்டை முடிய நின்று தப்பின ஓரிரு பிரிகள் என் கன்னத்தில் குரு குரு. அப்படியானால் அது நிச்சயம் அவள்தான். அவளன்றி வேறாய் வேண்டாம். அது அவளானால் அவள் எவள்? அதுதான் கொடுமை. நெற்றி கசகசக்கிறது. திகைப்பூண்டு என்கிறார்களே, அது உண்மையா? அடிக்கடி அவள் என்னை கேட்கும் கேள்வி. என்னப்பா
நார்த்தன் பச்சடின்னா ஒரு வெட்டு வெட்டுவியே, அம்மா நன்னாவும் பண்ணியிருக்கா, ஆனால் குருவியாட்டம் குறிக்கிற, உடம்பு சரியில்லையா? பிள்ளையாண்டான் படு குஷியில் இருக்கிறான். சேவலின் கொண்டை சிலிர்ப்பில் இருக்கிறான். பஸ் ஸ்டாண்டில் இவன் கொடி கட்டி பறக்கிறார் போல இருக்கிறது. ஆனால் கண்களில் லேசான மருட்சி. அல்லது என் பிரம்மையா? அவன் சொன்னார் போல நாங்கள் உண்மையிலேயே நல்ல நண்பர்கள். எனக்கு இந்த உறவு தேவையாக இருக்கிறது. உத்தியோக ரீதியில் கேம்ப் அல்லது வெளியூரில் கிரிக்கெட் மேட்ச் என்று இரண்டு நாட்கள் சேர்ந்தா போல மது கண்ணில் படாவிட்டால் எனக்கு வேலையே மங்கிவிடுகிறது. திரும்பி வந்ததும் அவனை தொட வேண்டும் போன்று இருக்கிறது. வெட்கம் கௌரவம் தடுக்கின்றன. மது நல்ல பையன். அண்ட் ஐ எம் அன் ஓல்ட் மேன். என் பெருமூச்சு அவனுக்கு கேட்டுவிடப் போகிறது. ஆனால் அந்த கவலை வேண்டாம். பூமியில் கால் பாவாது அவன் தன் உலகில் மிதந்து கொண்டிருக்கிறான். அவன் புன்னகை ரகசியமும் கனவொளியும் கொண்டு அவனுடைய அத்தனை கலகலப்பிலும் அவனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. தட்ஸ் யூத். உச்சி வெயில். வீட்டுள் வெக்கையின் மயக்கத்தில் அவரவர் தம் தம் மூலையில் கண் செருகி கிடக்கின்றனர். சந்தடி செய்யாமல் கிணற்றடிக்கு சென்று எட்டி பார்க்கிறேன். இப்படியும் புயதளித்து போக வேண்டுமா? மீண்டும் நிகழாதா? பாதாமி மரத்திலிருந்து பறவை எச்சம் உச்சி மண்டை மேல் சூடாய் விழுகிறது. கோபம் பொங்குகிறது, கூடவே அழுகை பயமுறுத்துகிறது. இந்த வயதில் நீ எனக்கு நேர்வானேன்? இப்படி கேள்வி பிறந்ததுமே நீ நேர்ந்து விட்டாய். உன்னை எனக்கு உண்மையாக்கி கொண்டு விட்டேன் என்கிற எண்ணம் அதன் முழுக்கணத்துடன் என் நெஞ்சின் ஆழத்துள் அமிழ்ந்ததும் உடல் புல்லரித்து போனது. அப்போது நீ நிஜம், உண்மையின் தரிசனம். ஆம், மெய்யும் பொய்யும் அவரவர் மட்டில்தானே. ஆதார நிஜம், பேசிக் ட்ரூத் என்று ஆயிரம் சொல்லிக்கொண்டாலும் எல்லாமே பார்வைகள். ஆயிரம் பார்வைகள், ஆயிரம் முகங்கள். இந்த ரீதியில் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? உன்னை எனக்கு நிஜம் பண்ணி கொண்டதனால் வேதனை அதிகரிக்கின்றதே ஒழிய தெளிந்ததாக தெம்பு ஏற்படவில்லை. இதோ பார், நான் காய்ந்த சருகு. என் உடல் இனி சிதைக்கூறியது. இந்த நிலையில் நீ என்னுள் உன் பொறியை வைத்து வேடிக்கை பார்ப்பது நியாயமா? நெஞ்சில் அமிர்தம் சிக்கியது போல் அழியவும் முடியாது, வாழவும் வழியில்லை, தாங்க முடியவில்லையே. ஒரு பெரிய கேவல் என்னின்று புறப்பட்டதும் மிரண்டு போனேன். புரண்ட பூமியின் பெருமூச்சு, தாளொனா ஏக்கம், அதன் கபந்த வாய் மிருதுவாய் என்னை கவ்வியதும் கண்ணீர் புரண்டது. நித்யத்வத்தன் என்று தெரித்த தருணம் அது சிதறுண்டு நேர்ந்த கவிதை. சொல்லுக்கு பதில் உகுத்த கண்ணீரில்தான் காதல் பூக்கின்றது. காணல் மேல் காதல். ஆகவே உன்மேல் காதல் எனும் எண்ணம் தைரியமாக தன்னில் தோன்றிவிட்டது. இரண்டு நாட்களாக அவன் மாறிவிட்டான். திடீரென ஒரே அடியாக வதங்கிவிட்டான். மகனே, என்ன நேர்ந்தது? உன்னை ஏன் தின்று கொண்டிருக்கிறாய்? எங்களை, என்னை ஏன் ஒதுக்குகிறாய்? வாய்விட்டு கேட்க முடியுமா? கேட்டால்தான் சொல்வானா? ஆபீஸ் வேலைக்கு வீட்டை விட்டு போகிறான். ஆபீஸுக்கு போகிறானா? வேலை தாண்டி வீடு திரும்புகிறான். வீட்டில் இருட்டு மூலைகளில் மொட்டை மாடியில் வாழ்கிறான். காலேஜ் பஸ்ஸை தேடி போகலையே. பஸ் ஸ்டாண்டில் உன் கொடி விழுந்து விட்டதா? அப்படித்தான் தோன்றுகிறது. நேற்று மாலை மாடு அவளுடைய நந்தவனத்தில் புகுந்து விட்டது. அவள் கத்திக்கொண்டே லொங்கு லொங்கு என்று ஓடி வந்து கொண்டிருக்கையிலே ரோஜா செடி மாட்டின் வாயில் சாவகாசமாய் நின்று மென்று தின்றது. அங்கேயே உட்கார்ந்து ஒரு பாட்டம் அழுதாள். வாய்விட்டு நெஞ்சின் கணம் தீர அழுகைக்கு எங்க போவேன்? நல்ல அழுகை, நல்ல ஸ்நானம். நான் தோளில் சாய்ந்தோ மடியில் முகம் புதைத்து அழக்கூடியவர் யாவரும் மறைந்து விட்டனர். இப்போது அவர்களை அழைப்பது என் துராசை. என் வயதிற்கேற்ப நோய்வாய்ப்பட்டு நாளடைவில் தேய்ந்து ஒரு நாள் மாய்ந்து போவதில் நியதி இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மரம் துளிர்க்கும் இன்ப வதையில் நியதி இல்லை. ஆனால் இதுதான் உன் லீலை. மதுபடும் வேதனைக்கு மனம் பரிதபிக்கின்றது. ஆனால் அங்கு நியதி தெரிகிறது. அவன் வயதுக்கு நேரும் நோய்வாய்ப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் மனம் பரிதபிக்கிறது. சாயங்காலே சாயங்காலம், அதன் அச்சங்களுடன், நாளை எனும் அதிசயத்துடன், மங்கல்களுடன் பூஜை அலமாரிக்கெதிரே நிற்கிறேன். உன் படத்துக்கெதிரே என் தாபத்து நின்று விடுபட உன் காலிலேயே விழுகிறேன். அவள் தன் உற்சாகமான பக்தியில் உன் படத்துக்கு மஞ்சள் கோர்த்த மஞ்சள் சருகு அணிவித்திருக்கிறாள். அதன் மங்களமான வேலியின் பத்திரத்தில் நின்று கொண்டு என்னை சிரிக்கிறாய். ஆ,
இப்போது உன் எதிரே நிற்கையில் கிணற்றில் தோன்றிய பிம்பம் யார் என்று ஓரளவு யூகிக்க தோன்றுகிறது. படலம் விலகுகிறதா? ஜென்மம் எனும் முடிவற்ற நினைவு, அதில் எங்கோ எப்போவோ புதை உண்ட எண்ணமாய் நீ உன் படுகை நின்று உன் வேளையில் கிணற்றுள் பிம்பமாய் என்மேல் வந்து மிதந்து அந்த சலனத்திலேயே மறைந்தும் போய் உன் ஒளிவிலிருந்து வாட்டுகிறாய். அப்படித்தானே? சமாதானங்களை இப்படித்தான் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ நிரூபணைக்கு அப்பாற்பட்டவள். மதுவை பார்க்க சகிக்கவில்லை. என் கண்ணுக்கு பாதியாகிவிட்டான். கண்களை சுற்றி கருப்பு வளையங்கள். நின்றவிடத்தில் நிற்கிறான். நாலடி நடந்து மலைக்கிறான். கண்ணுக்கெதிரே இழைக்கிறான். மது, என்னடா செய்வேன், என்னடா செய்வோம்? மின்சாரம் தோற்றுப்போய் வட்ட மேஜை மீது ஏற்றி நட்டு வைத்திருக்கும் மெழுகுவர்த்தி ஒளி கூடத்தின் இருளை கூட்டி காட்டுகிறது. ஒரு மூலையில் அவள் ஒளியும் ஒளியும் அநியாயமாய் போய்விட்டதென்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள். ஏதோ ஒரு அரை வாசலில் இருந்து மது வெளிப்படுகிறான். என்னை நோக்கி வருகிறான். என்னென்னவோ சொல்ல போகிறான். என் தோள் மீது கை வைக்கிறான். காத்திருக்கிறேன். எங்கள் நிழல்கள் சுவர் மேல் வினோத நர்த்தனம் புரிகின்றன. அவன் உதடுகள் நடுங்குகின்றன. சவரம் செய்து எத்தனை நாட்கள் ஆயினவோ. விழிகள் நிறைகின்றன. கண்ணம் கன்ற விழியும் அவன் கண்ணீர் என் நெஞ்சில் ஆவி கக்குகிறது. திரும்பி போகிறான். அந்த தருணம் வந்து நின்று தயங்கி புரியாமல் அதன் கனத்துடன் திரும்பி போய்விட்டது. காதலினும் புறையோட்டம், காதலினும் துரோக நதி, ஆனால் ஜீவ நதி. காதலினும் வெந்நீர் வீழ்ச்சி, அதன் தழும்பிலிருந்து மீள முடியாது. மாலை நேரங்கள் பயமாயிருக்கின்றன. பயங்கள் தலைவிரித்தாடும் வேளை அப்போதுதான். என்னை அலசி பார்த்து கொள்கிறேன். மனதை சாட்டையால் அடித்து கேட்கிறேன். மனம் மருள்கிறது. உடலின் வேட்கை அன்று இது, மனம் துணைக்கு தவிக்கின்றது. ஒரு பாதி குருதி சுட்ட தனிமையின் ஏக்கத்தில் நிற்கிறேன். ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதோ இந்த கிணற்றடியில் பாதாமி மரத்தின் கீழ் பாறாங்கல் மீது நான் உட்கார்ந்திருக்கையிலே என் எண்ணத்தின் தீவிரத்தில் கிணற்றில் பார்த்த பிம்பத்தின் உருவில் உன்னை நான் சிருஷ்டிக்க முடியாதா? மாலையில் செவ்வான குண்டத்தில் நின்று அல்ல, இந்த கிணற்றிலிருந்தே நீ ஏன் எழக்கூடாது? தவம் என்பதே என்ன? ஒரு எண்ணம், ஒரே எண்ணத்தின் தீவிரம்தானே. ஒரு பாதாமிக்காய் என் தலை மீது விழுந்தது. என்ன, என்னை மண்டையில் தட்டி உட்கார வைக்கிறாயா? நான் பைத்தியமே ஆகிவிட்டேனா? அவளுக்கும் அவளுடைய வெண்டை செடிக்கும் ஏதோ பேச்சு மௌனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வாசல் கேட் திறக்கும் சப்தம் கேட்டு நிமிர்கிறேன். மது, அவன் தனியா இல்லை, நேரே என்னிடம் வருகிறார்கள். மஞ்சள் கிரீம் ஜிப்பாவில் மெலிந்து உயரமாய் வருகிறான். அப்பா அம்மா சேர்ந்து நிலுங்கோ, எங்களை ஆசீர்வதிங்கள். நமஸ்கரித்து எழுந்து நிற்கிறார்கள். அவளுக்கு சேவிக்க தெரியவில்லை. மண்டியிட்டு தலையை தரையில் அழுத்தி மீண்டும் மண்டியாகி மண்டியிலிருந்து எழுகிறாள். பின்னல் பூமியில் புரள்கிறது. தாழம்பூ சிவப்பு. நன்னாரு மகராஜியா. அவன் தாயார் திகைத்து நிற்கிறாள். அப்பா, நான் போய் சொல்லியிருப்பேன், ஆனா உங்களை ஏமாத்தினதில்லை. அப்பா, இவ என்ன நம்பி தன் பெற்றோரையே துறந்து விட்டு வந்திருக்கிறாள். அப்பா, இவளும் மேஜர். சட்டப்படி இவள் ஃப்ரீ. அப்பா, இவள் பேர் அமீர்ஜான். மதுவின் தடாலடிபாணி. அவன் கண்களில் ஒரு கண்ணாடி சாமான் தைரியம், துணிச்சல், விளிம்பு பிசகினாள். என்னடா சொல்ற மது, இவ யாருடா? நான் அவளை கையமர்த்துகிறேன். நீ யார் என்று கேட்க எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே உன் பிம்பம் காட்டி சூசகம் காட்டியிருக்கிறாய். நீ வரப்போகும் அடையாளமாய் என் நெஞ்சின் சருகின் மீது நடந்து சென்றிருக்கிறாய். அவ்வளவுதான். ஆனால் அதுவே எனக்கு தாங்கவில்லை. அப்பா, அழாதேங்கப்பா, தேம்பினான். என்னால் முடியவில்லை. மகனே, இது அழுகை இல்லை. அருவி ஸ்நானத்தில் என் அழுக்குகள் கழுவப்பட்டு துல்லியமாகிக் கொண்டிருக்கிறேன். நீ லலிதாம்பிகை, நீ ராஜராஜேஸ்வரி, நீ கன்னியாகுமாரி, நீ பாலா, நீ அமீர்ஜான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கும் போதே அப்படியே சிலிர்த்து போயிடுறது இல்லையா? இந்த மாதிரி ஒரு அருமையான, அற்புதமான சிறுகதைகளை வடித்து புகழுக்கு மேல் புகழ் சேர்த்து கொண்டவர் சிறுகதை செம்மல் உயர்திரு லாசாரா அவர்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி. இதுவரை பொறுமையாக என்னுடன் பயணம் செய்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. சுபாஷினி.